Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date, 3rd September 2021. Let's go into the analysis. The first article for the day is Chief Justice of India flags communal content in media. There is a lack of accountability in social media platforms. So, இது எதை பத்தி அப்படின்னா, first wave of COVID வந்தபோது எதனால் இது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொன்னப்ப மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில் தப்லீக் ஜமாத் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ அதில் இருந்து தான் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ ஒரு சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனாலும் ஒரு கம்யூனல் ஆங்கிலிருந்து தான் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லை சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிற மாதிரி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் சைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹியர் வி ஹவ் டு நோ அபவுட் ஹவு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் அப்பாயிண்டட் அண்ட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவரோட அப்பாயின்மெண்ட் பற்றி பேசணும்னா, இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 124. யார் அப்பாயிண்ட் பண்ணுவார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்படின்னா, பிரசிடென்ட். ஸோ இவருக்கு வந்து ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னா, ஹீ ஹாஸ் டு பி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவருக்கு ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ் வந்து இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்குது. என்னென்ன பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது மட்டும் டியூட்டி கிடையாது, அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இருக்குது. ஹீ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த கோர்ட். கோர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் பார்த்தீங்கன்னா இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸுக்கு எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இவர் தான். டிசைட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ கேஸ். ஸோ எந்தெந்த பெஞ்சுக்கு, தேர் வில் பி லாட் ஆஃப் பெஞ்சஸ் கேசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக, கேசஸ் வந்து ஹியர் பண்ணுறதுக்காக. ஸோ எந்தெந்த பெஞ்சுக்கு எந்தெந்த கேஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான், அலோகேட்டிங் ஆஃப் கேசஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் சரி கொலீஜியம் சிஸ்டம் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கொலீஜியமாக கன்சல்ட் பண்ண வேண்டாம். நோ நீட் டு கன்சல்ட் கொலீஜியம். அனதர் திங் இஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து 2019 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரோட ஆஃபீஸ் ஆர் அவரோட போஸ்ட் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அதுக்கு கீழே வரும். ஸோ இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஒரு காமன் சிட்டிசன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கீழே அந்த டிசிஷன் வந்து கேட்கலாம். அவர் ஏன் இந்த டிசிஷன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, இல்லை அவர் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நாம் தெரிஞ்சுக்கலாம். So that's all about first article. Next one is the Tamil Nadu to create unique health ID card for all. So இது எதுக்காக அப்படின்னா, ஸ்டேட்டோட ஹெல்த் இண்டெக்ஸை வந்து ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி யூனிக் ஹெல்த் ஐடி கார்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நிறைய இது மட்டும் இல்லாமல் நிறைய டிசிஷன்ஸும் வந்து அந்த அசம்பிளி செஷனில் எடுத்திருந்தாங்க. என்னென்ன டிசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சில்ட்ரனுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எந்த மாதிரியான சில்ட்ரனுக்குன்னா, இன்டர்நெட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த சில்ட்ரனுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆடபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து சின்ன வயசு வந்து டெஃப்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிரலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெமினேஷியா கிளினிக்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் வந்து நாங்கள் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் தி ஜெரியாட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், அந்த ஹெல்த் ப்ரோக்ராம் கீழே, அதாவது ஜெரியாட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து யாருக்காக அப்படின்னா, ஓல்டேஜ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து இந்த ஜெரியாட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஜெரியாட்ரிக்னாவே வந்து ஓல்டேஜ் பர்சன்ஸ் வந்து அந்த அவங்க ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டாக வந்து தே வில் நாட் பி வில் அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஜெனரிக் ஜெரியாட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு கீழே டெமினேஷியா கிளினிக்ஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெமினேஷியா அப்படின்னு பார்த்தா, ஆஃப்டர் 60 ஆர் ஓல்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருதி ஏற்பட்டுக்கிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து டெமினேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கிளினிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஆல் ஜெரியாட்ரிக் பேஷண்ட்ஸ், அதாவது ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஃப்ரீயாக வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து மித்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து அடாப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் பேன்ஸ் யூஸ் ஆஃப் ஃபாரின் பிரீட்ஸ் இன் ஜல்லிக்கட்டு. ஸோ ஃபாரின் பிரீட்ஸை வந்து ஜல்லிக்கட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சின்ஸ் இட் உட் டினை மேட்டிங் ரைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தர்பே அமௌண்ட் டு க்ரூவாலிட்டி அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து அனிமல்ஸ்க்கு பண்ணக்கூடாது பிகாஸ் அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்டுக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் பிசிஏ ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல்ஸை அன்னெசரியாக வந்து டார்ச்சர் பண்ணுறது இல்லை அதுக்கு பெயின் கொடுக்கறது அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், அதை தான் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே அனிமல் வெல்ஃபேர் போர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1962. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஆக்டுக்கு கீழே எதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து அனிமல்ஸ்க்கு நம்ம பண்ணுற க்ரூவாலிட்டி அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதெல்லாம் நம்ம அனிமல்ஸை எப்படிலாம் அனிமல்ஸை டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஸோ எப்படிலாம் வந்து அனிமல்ஸ் சஃபர் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. டிஸ்கஸஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் க்ரூவாலிட்டி எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் கில்லிங் ஆஃப் அ சஃபரிங் அனிமல் இன் கேஸ் எனி க்ரூவாலிட்டி ஹஸ் பீன் கமிட்டட் அகைன்ஸ்ட் இட் ஸோ ஹேஸ் டு ரிலீவ் இட் ஃப்ரம் தி ஃபர்தர் சஃபரிங். சப்போஸ் வந்து க்ரூவாலிட்டி வந்து ஒரு அனிமலை வந்து டார்ச்சர் பண்ணிட்டோம் பட் அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுது அதனாலனா அதை வந்து என்ன பண்ணிடலாம், கொண்டுறலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக ஒரு சில டைம்ஸ் வந்து நம்ம அனிமல்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸும் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பிசிஏ ஆக்டுக்கு கீழே ஏதாவது கேஸ் ஃபைல் ஆச்சு அப்படின்னா 3 months வந்து அந்த கேசஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுவும் இந்த ஆக்டுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் லாங் வெயிட் ஃபார் அ டெப்டி ஸ்பீக்கர் ஃபார் லோக்சபா. ஸோ லோக்சபாவில் டெப்டி ஸ்பீக்கர் வந்து இன்னும் அப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ சீக்கிரமாக அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போசிஷன் பார்ட்டி டெல்லி ஹைகோர்ட் வந்து எஸ்பெஷலி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு நோ அபவுட் த போஸ்ட் ஆஃப் டெப்டி ஸ்பீக்கர் இன் தி லோக்சபா. ஆர்டிகல் 93 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் போத் த ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் இன் தி லோக்சபா. ஸோ இந்த ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் எப்போ ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா 1921 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919, அதாவது மாண்டெக் கிளெம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு போஸ்டே வந்து ஆரிஜினேட் ஆச்சு. பட் அப்போ அதோட நேம் வந்து பிரசிடென்ட் அண்ட் டெப்டி பிரசிடெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் வந்து அதோட நாமன்கிளேச்சர் சேஞ்ச் ஆகி ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து அதோட நேமை கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ டெப்டி ஸ்பீக்கரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? ஸோ எலெக்ஷன் ஆஃப் த டெப்டி ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸ்குள்ளே தான் வந்து டெப்டி ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபா. இவரோட எலெக்ஷனோட டேட்டா, டெப்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷனோட டேட்டா யார் ஃபிக்ஸ் பண்ணுவானா? ஃபிக்ஸட் பை ஸ்பீக்கர். இதே ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட் வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா, பிரசிடென்ட் தான் வந்து ஸ்பீக்கருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவார் அவருக்கு என்ன நினைக்கிற எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் டெப்டி ஸ்பீக்கருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ 10th லோக்சபா வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரும் சரி டெப்டி ஸ்பீக்கரும் சரி லோக்சபாவோட ரூலிங் பார்ட்டி, அதாவது ரூலிங் பார்ட்டியிலேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் 11th லோக்சபாவிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து ரூலிங் பார்ட்டியிலேருந்தும் டெப்டி ஸ்பீக்கர் வந்து அப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. And term of office and removal. So term of office வந்து பார்த்தீங்கன்னா 5 years, because லோக்சபாவோட term வந்து 5 years தான். ஸோ இவரோட டேர்மும் வந்து டெப்டி ஸ்பீக்கரோட டேர்மும் வந்து 5 years தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஸோ இந்த 5 years முடிச்சா ஆட்டோமேட்டிக்காக அவரோட போஸ்ட் வந்து என்ன ஆயிரும், வேக்கண்ட் ஆயிரும், திருப்பியும் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் 5 years முன்னாடியே வந்து ரிசைன் பண்ணணும்னு நினச்சா அவர் ரிசைன் பண்ணலாம். எப்படின்னா, அவர் ரெசிக்னேஷன் லெட்டரை ஸ்பீக்கர்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவர் அந்த போஸ்ட்லேருந்து வெக்கேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லோக்சபாவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரெசல்யூஷனுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த லோக்சபா வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெப்டி ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். பட் இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 14 days முன்னாடியே டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட வந்து இன்டிமேட் பண்ணிடணும், இவங்களை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம்ட்டு 14 days முன்னாடியே டெபுட்டி ஸ்பீக்கருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அண்ட் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா, ஸோ அவர் வந்து
டெபுட்டி ஸ்பீக்கர்னா என்ன, ஸ்பீக்கருக்கு கீழே. ஸோ ஸ்பீக்கர் இல்லாத டைமில் டெபுட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் பண்ணுவார். ஒரு ஸ்பீக்கரோட போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பீக்கர் வந்து ஒரு டெம்பரவரியாக ஆப்சண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் பண்ணுவார். அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் தி ஹவுசஸ், அதாவது லோக்சபா ராஜ்யசபா வந்து ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும்போது அதை ப்ரிசைட் ஓவர் பண்ணுறது யாருன்னு பார்த்தா, அதாவது அதை தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தா ஸ்பீக்கர் தான். சப்போஸ் அந்த ஜாயிண்ட் சிட்டிங்கில் ஸ்பீக்கர் ஆப்சண்ட்டாக இருந்தால் டெபுட்டி ஸ்பீக்கர் தான் வந்து அதை ப்ரிசைட் ஓவர் பண்ணுவார், தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து எப்போ ஓட் பண்ணுவார் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் டை, அதாவது இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, டோட்டலாக 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, 50 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, 50 மெம்பர்ஸ் சப்போஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து டைல தானே இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்பீக்கர் ஓட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் ஓட் பண்ணுவார். ஸோ இந்த டு பிரேக் த டை, அதுக்காக தான் டெபுட்டி ஸ்பீக்கர் ஓட் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோக்சபா ராஜ்யசபா அதுக்கு கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கமிட்டிஸ் இருக்கும், பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கும். ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து எந்த ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இருந்தாலும் அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட சேர்மனாக தான் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கமிட்டியில் இவர் மெம்பரோ அந்த கமிட்டியோட சேர்மனாக வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பார். அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கருக்கு கீழே வேலை செய்யலை, அவர் டைரெக்டாக ஹவுஸுக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிள், அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீ இஸ் நாட் சபார்டினேட் டு தி ஸ்பீக்கர், ஹீ இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ். So next is the Jalian Wallaba conservation was supervised by Archaeological Survey of India. ASI அப்படின்னா Archaeological Survey of India, Cultural Ministry வந்து சொல்லியிருக்காங்க. So here we have to know about Archaeological Survey of India. So it is under the, so Archaeological Survey of India is under the Ministry of Culture. So this is important. It is a premier organization for archaeological research and protection of cultural heritage of the nation. ஸோ நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், இப்போ நிறைய மானுமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தாஜ்மஹால் அந்த மாதிரி வந்து நிறையா மானுமெண்ட்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட வேலை. அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் வந்து கண்டுபிடிச்சது யார், அந்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னா அதுவும் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் கண்டக்ட் பண்ணுறது, அந்த அப்படி கண்டுபிடிச்சதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட வேலை தான். இட் அட்மினிஸ்டர்ஸ் மோர் தேன் 3,650 ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, கேரிங் அவுட் சர்வேஸ் ஆஃப் ஆன்டிக்வேரியன் ரிமைன்ஸ், அதாவது இவங்க என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்கள மெட்டீரியல்ஸ்லாம் அதை பற்றி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸ்கவேட் பண்ணுறது. ஸோ அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கன்சர்வ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஏஎஸ்ஐயோட வேலை. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1861 தான் வந்து கண்டுபிடிச்சாங்க, பை அலெக்சாண்டர் குன்னிங்ஹம். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஹீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. ஸோ 1861 அலெக்சாண்டர் குன்னிங்ஹம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ஜாலியன் வாலாபாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1919 ரௌலட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பிரிட்டிஷை வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆக்டுக்கு கீழே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்போஸ் பண்ணி நிறைய பேர் போராட்டம் பண்ணலாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதில் தான் வந்து ஒரு ரெண்டு பேர்த்த என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. யார் அப்படின்னா, அமிர்ஸ்டரில் சைஃபுதீன் கிச்லு அண்ட் சத்யபால், இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து பீப்புள் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு அமிர்ஸ்டரில் ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண டே வந்து பார்த்தீங்கன்னா பைஷாக்கி டே. பைஷாக்கி டேனா பஞ்சாப்ல ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் அதை செலிப்ரேட் பண்ணுறக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக்ல கேதர் ஆயிருந்தாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் சைடில் இருந்த பிரிட்டிஷ் கமாண்டர் ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் ஜாலியன் வாலாபாக்கோட கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கு ஒரே ஒரு வே மட்டும்தான், ஸோ அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ தட் எந்த பீப்புளும் வெளியே வர முடியாது அப்படிங்கிறனால. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, ஸோ ஃபயரிங் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து இழந்துட்டாங்க, மெனி ஆஃப் தெம் லாஸ் தேர் லிவ்ஸ். ஸோ அதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து ஜாலியன் வாலாபாக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து அந்த ஷூட் பண்ண அந்த கன் இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த வால்ஸ் பிரிக்ஸில் எல்லாமே வந்து இன்னும் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜாலியன் வாலாபாக். நெக்ஸ்ட் இஸ் தி இந்தியன் பயாலஜிஸ்ட் வின்ஸ் குளோபல் அவார்ட் ஃபார் டர்ட்டில் கன்சர்வேஷன். ஸோ சைலேந்திர சிங் அப்படிங்கிறவருக்கு
இந்தியன் பயாலஜிஸ்ட் அவர். ஸோ அவர் வந்து குளோபல் அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு ஃபார் டர்ட்டில் கன்சர்வேஷன். ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் டர்ட்டில் கன்சர்வேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து என்னதுன்னா டர்ட்டில் சர்வைலன்ஸ் அலையன்ஸ். ஸோ டர்ட்டில் சர்வைவல் அலையன்ஸ் வந்து 2001 ஃபார்ம் பண்ணாங்க. யாருன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க இன் பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் கேபிட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டிசஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டிசஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டர்ட்டில் சர்வைலன்ஸ் அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்க பை இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இது எதுக்காக இதை எஸ்பெஷலி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஏஷியாவில் டர்ட்டிலோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி ஆகிட்டே வருது. பிகாஸ் சைனீஸ் மார்க்கெட்ஸ்க்கு வந்து டர்ட்டில்ஸ் வந்து நிறைய சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அதில் நிறைய மெடிசினல் யூஸ் இருக்குது அந்த மாதிரியான பர்பஸ்க்காகலாம் வந்து சைனீஸ் மார்க்கெட்ஸ்க்கு நிறைய டர்ட்டில்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட பாப்புலேஷன் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தது. ஸோ இட் லீட்ஸ் டு ஏஷியன் டர்ட்டில் கிரைசிஸ். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதோட மிஷன் வந்து என்னென்னா ஜீரோ டர்ட்டில் எக்ஸ்டென்ஷன் இன் தி 21st century. அதுதான் வந்து இதோட மிஷன். ஸோ இந்தியாவில் இது ரிலேட்டடாக ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா எஸ் இந்தியாவிலையும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் குர்மா. இட் இஸ் அ மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஏம்ட் அட் டர்ட்டில் கன்சர்வேஷன். ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா வேர்ல்டு டர்ட்டில் டே அப்போ தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இட் இஸ் டெவலப்டு பை இந்தியன் டர்ட்டில் கன்சர்வேஷன் ஆக்ஷன் நெட்ஒர்க் இன் கொலாபரேஷன் வித் டர்ட்டில் சர்வைவர் அலையன்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி. இந்தியாவில் இருக்கிற ரீஜனல் பாடிஸ் எல்லாம் சேர்ந்து அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கர்மா ஆப்பில் இருந்து என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா 29 ஸ்பீஷஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டிசஸ் இன் இந்தியா. அதை பற்றின என்டையர் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதோட வெர்னாக்குலர் நேம்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன த்ரெட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஆப் மூலமாக நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் இந்த நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.